அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்னுடைய தந்தை திரு ரத்தின சபாவதி அவர்கள். அவர் தனக்கென வாழ பிறக்குறியாளர். என்னுடைய தாய் நாகலட்சுமி அவர்கள். இவர் உறவையும் ஊரையும் உயிராக காத்தவர். இவர்கள் இருவரின் நல்ல ஆசையுடன் நமது வீடியோ நிகழ்ச்சி ரத்தின லட்சுமி உங்கள் முன்னே. குரல் இன்ப வரிசை. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி பாடியிருக்கிறார். இன்று ஒரு அருமையான குரலை பற்றி நாம் கேட்போம். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இக்குரலை நான் தேர்ந்தெடுத்த காரணம், இந்த குரல் 1330 குரல்களிலும் மிக சிறப்பான ஒன்றாக நான் மட்டுமல்ல என் தந்தை என்னுடைய தமிழ் ஆசிரியர் அத்தனாரி ஐயா அவர்கள் அனைவராலும் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு குரல். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் என்றால் எந்த அளவிலும், அது பெரியதாக இருக்கட்டும் சிறியதாக இருக்கட்டும், எஞ்ஞான்றும் எந்த பொழுதிலும் யாருக்கும், யாருக்கும் என்றால் எந்த ஒரு மனிதனுக்கும் மனத்தானாம் மன அளவில் கூட மானா செய்யாமை தலை. மானா செய்யாமை என்பது மாண்பற்ற செயல்களை செய்யாது இருக்கிறது. மானா செய்யாமை தலை என்ற பொழுதில் மிக சிறந்த பண்புகளில் உயர்வாக கருதப்படுகிறது இந்த கருத்தை ஆகும். யாரும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. விளைவிப்பது அடுத்த விஷயம். மனதளவில் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. இதுதான் உடைய முக்கியமான கருத்து. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. அணுவை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்று அவ்வை பாராட்டிய குரல் இன்ப வரிசை தொடரும். நன்றி அன்பு நெஞ்சங்களே.